71வது பிறந்தநாளை ஒட்டி கட்சி தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களை சந்தித்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த். இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிக்க உள்ள படைத்தலைவன் என்ற புதிய படத்தின் பெயர் ஃபர்ஸ்ட் லுக்கையும் வெளியிட்டார். விஜயகாந்த் மெதுவாக கையை உயர்த்தி அசைத்ததை பார்த்து கண்ணீர் சிந்திய பெண் தொண்டர். நடிகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் நேரில் வாழ்த்து. பிறந்த நாளன்று தன்னை காண வந்தவர்களை நோக்கி கையை உயர்த்தி காட்டிய விஜயகாந்த் உற்சாக குரல் எழுப்பிய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள். இந்தியாவும் கிரீஸும் பண்டைய நாகரிகம் கொண்ட நாடுகள் என்று பிரதமர் மோடி பெருமிதம். 40 வருஷம் கே லம்பே அந்தரால் கே பாத் பாரத் கே கிசி பிரதானமந்திரி கா கிரீஸ் ஆனா ஹுவா ஹை. நிலவில் கால் பதித்து வரலாற்று சாதனை புரிந்ததற்காக இந்தியாவுக்கு கிரீஸ் பிரதமர் கிரியகோஸ் பாராட்டு. கிரீஸ் நாட்டின் உயரிய விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கினார் அந்நாட்டு அதிபர். சந்திரயான் 3 திட்ட வெற்றியால் இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளும் பயன்பெறும் என்று கிரீஸ் அதிபர் உடனான ஆலோசனையின் போது மோடி கருத்து. விக்ரம் லேண்டரிலிருந்து பிரக்யான் ரோவர் தரையிறங்கிய வீடியோ காட்சி. லேண்டரில் உள்ள கேமரா பதிவு செய்த வீடியோவை வெளியிட்டது இஸ்ரோ. சந்திரயான் 2 ஆர்பிட்டரின் உயர் தெளிவுத்திறன் கேமரா மூலம் எடுக்கப்பட்ட சந்திரயான் 3 லேண்டரின் புகைப்படங்கள். ஆகஸ்ட் 23 தேதி எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வெளியிட்டது இஸ்ரோ. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளிலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இன்று முதல் விரிவாக்கம். நாகை மாவட்டம் திருக்குவளையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி படித்த பள்ளியில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி படித்த பள்ளியில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்ததில் பெருமை அடைகிறேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. மற்ற திட்டங்களை விட காலை உணவு திட்டம் தனக்கு மனநிறைவை தருவதாகவும் பெருமிதம். தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்று பல திட்டங்களை செஞ்சிருந்தாலும் இந்த காலை உணவு திட்டம் எனக்கு ஒரு மன நிறைவை தருது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 4 பேரின் மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி. கடந்த ஆண்டு ஜூலை 11 தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. ஓபிஎஸ் உள்ளிட்டோரை கட்சியில் இருந்து நீக்கிய சிறப்பு தீர்மானங்களுக்கு தடை விதிக்க முடியாது என நீதிபதிகள் அறிவிப்பு. பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்கவும் மறுப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் நீதி தர்மம் உண்மை வென்றுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. அதிமுக 2-3 போய்விட்டதாக இனிமேல் சொல்லக்கூடாது என்றும் கருத்து. நீதி தர்மம் உண்மை வென்றுள்ளது. அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு அதற்கு இன்றைக்கு நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது. கொடநாடு வழக்கில் தம்மை சம்பந்தப்படுத்தி பேசுவது தவறான விஷயம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. குறிப்பிட்ட சம்பவத்தை சட்ட ரீதியாக அணுக தமது ஆட்சியில் நடவடிக்கை எடுத்த நிலையில் தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் வேண்டும் என்றே திரித்து சூழ்ச்சி செய்வதாக குற்றச்சாட்டு. ஒரு ஆட்சி இருக்கின்ற பொழுது பல சம்பவம் நடைபெறும். அந்த சம்பவத்தை சட்ட ரீதியாக அரசு அணுகி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. வேண்டும் என்ற இன்றைய ஆட்சியாளர்கள் இதை திரித்து அவர்களுக்கு சாதகமாக சூழ்ச்சி செய்யப்படும். அது ஒருபோதும் நடக்காது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் வரும் 28 தேதி வரை நீட்டிப்பு. விசாரணைக்காக காணொலி மூலம் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 28 தேதி நேரில் ஆஜர்படுத்த சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை திருவல்லிக்கேணி அரசு தொடக்க பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி. மாணவர்களுக்கு உணவு பரிமாறிய பின் அவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினார்.
அம்மா உணவகம் நல்ல திட்டம்தான், ஆனால் முறையான திட்டமிடல் இல்லாமல் உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்து. சென்னை சைதாப்பேட்டை அரசு தொடக்க பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்த பின் பேட்டி. அம்மா உணவகம் வருகிற போது திட்டமிடல் இல்லை, உணவகத்தை தொடங்கினார்கள், அதற்கான துறை இல்லை, அதற்கான எந்த பணி நியமனங்களும் இல்லை, அதற்கான எந்த நிதி ஒதுக்கீடும் இல்லை. சின்னத்திரை நடிகை சித்ரா மரணம் தொடர்பான வழக்கின் விசாரணையை 6 மாதங்களில் முடிக்க வேண்டும். திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொடைக்கானல் அருகே உரிய அனுமதியின்றி நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், பாபி சிம்ஹா கட்டிடங்கள் கட்டிய விவகாரம். உரிய ஆவணங்களுடன் விளக்கம் அளிக்க வில்பட்டி ஊராட்சி நிர்வாகம் சார்பில் நோட்டீஸ். சதுரங்க விளையாட்டில் உலகின் நம்பர் 1 வீரரான நார்வேயின் மேக்னஸ் கார்ல்சனை எட்டிப்பிடிக்க மேலும் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உலகக்கோப்பை செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 2ம் இடம் பிடித்த தமிழக வீரர் பிரக்யானந்தா பேட்டி.